இயற்சொல் இயற்சொல் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இந்த சொற்களை நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன். இந்த சொற்களை நீங்க சொல்லி பாருங்க. நீங்களே உச்சரிச்ச உடனே உங்களுக்கு இயல்பாவே இந்த சொற்களுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும். சரிங்களா? கடல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கப்பல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எழுதினான் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், படித்தான் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும். இந்த சொற்களை நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த சொற்களுடைய பொருள் இயல்பாகவே உங்களுக்கு எளிமையாக புரியும். சரிங்களா? இந்த மாதிரி எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொல் தான் இயற் சொல் எனப்படும். எளிமையாக பொருள் விளங்குற வகையில் அமைந்த சொல் இயற் சொல். படித்த உடனே உங்களுக்கு டக்குன்னு பொருள் புரிஞ்சிடும். யாருக்கிட்டையும் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா இயற் சொற்கள். சரிங்களா? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். சரிங்களா? இந்த இயற் சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெயர், வினை, இடை, உரி, அதாவது பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல் ஆகிய நான்கு வகையிலேயே வரும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கண முறை வந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா சொற்கள் நான்கு வகைப்படும், இலக்கிய முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும். சரிங்களா? அப்போது இலக்கண முறைப்படி அந்த பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த இயற் சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது இயற் சொல்னால் என்ன, நீங்கள் படித்த உடனே பொருள் விளங்கணும், அதுதான் இயற் சொல். இந்த இயற் சொல் இந்த பெயர், வினை, இடை, உரி இந்த நான்கு வகையிலையும் வருமா? சரிங்களா? எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த நான்கு வகையிலையும் எப்படி வருது அப்படின்னு. மண், பொன். சரிங்களா? இதை படித்த உடனே உங்களுக்கே பொருள் நல்லாவே புரிஞ்சிருது. சரிங்களா? மண்ணுனா என்ன, பொண்ணுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு இயல்பாக புரியுது. சரிங்களா? ஆனால் இது என்ன சொல் அப்படின்னு கேளுங்க. சரிங்களா? இலக்கண முறைப்படி இது என்ன சொல் அப்படின்னா இலக்கிய முறைப்படி. சரிங்களா? இது இயற் சொல் உங்களுக்கு படித்தோடனே இயல்பாக புரியுது. அப்போது இது இலக்கிய முறைப்படியான இயற் சொல். சரிங்களா? ஆனால் இலக்கண முறைப்படி இது என்ன சொல், பெயர் சொல். மண் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், பொண் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். பெயரை குறிக்குது, அது என்ன, அது மண். சரிங்களா? அப்போது பெயரை குறிக்குது, அது பொண்ணு, அதுவும் பெயரை குறிக்குது. அப்போ இது பெயர் சொல். மண், பொன் அப்படிங்கிறது பெயர் சொல். உங்களுக்கு படித்த உடனே பொருள் புரியுது, அப்போ இது இயற் சொல். சரிங்களா? அடுத்தது வாங்க, நடந்தான், வந்தான். சரிங்களா? உங்களுக்கு படித்த உடனே அவன் நடந்தான், அவன் வந்தான், உங்களுக்கு பொருள் புரிஞ்சிச்சு, இயல்பாக பொருள் புரிஞ்சிருச்சு. அப்போ இது இலக்கிய முறைப்படி இயற் சொல். சரிங்களா? அப்போ இலக்கண முறைப்படி வினை சொல். சரிங்களா? அது எப்படின்னு தெரியணும். இப்போ நடக்கிறது, நடக்கிறது வினைனா என்ன, ஒரு செயல். சரிங்களா? நடக்கிறது ஒரு செயல், வினைனா செயல் அப்படின்னு அர்த்தம். நடக்கிறது ஒரு செயல், வர்றது ஒரு செயல், வந்தான், அவன் நடந்தான், அவன் வந்தான். சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல், செயல்னா வினை. அப்போ இது வினை சொல். சரிங்களா? இந்த இயற் சொல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல வரும், பெயர், வினை, இடை, உரி, நாலு இடத்துல வரும். சரிங்களா? வினையில் வந்துருச்சு இயற் சொல். அடுத்தது பாருங்க, இடை இயற் சொல். சரிங்களா? அவனை, அவனால் சொன்ன உடனே உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இது இடையில வருது. எப்படி இடையில வருது? நீ அவனை போய் கூட்டிகிட்டு வா, நீ அவனை போய் கூட்டிகிட்டு வா, நடுவில் வருதுங்களா? ஒரு தொடரோடைய நடுவில் வருது. நீ அவனை போய் கூட்டிட்டு வா. இப்போ அவனால் எந்த ஒரு யூஸும் இல்லைங்க, எந்த ஒரு பயனும் இல்லைங்க. சாரி, இப்போ அவனால் எந்த ஒரு பயனும் இல்லைங்க. இப்போது அவனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போது இந்த அவனால் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரோடைய நடுவில் வருது, அதாவது இடையில வருது. அப்போது இது இடை இயற் சொல். இயற் சொல்னால் உங்களுக்கே தெரியும், அது சொல்ல வந்து படித்த உடனே உங்களுக்கு இயல்பாக புரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் இயற் சொல். இப்போது மாநகர். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உரி சொல். மாநகர் அப்படிங்கிறது, மாநகர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பொருள் புரிஞ்சுது. அப்போ இது இயற் சொல். இது மாநகர் அப்படிங்கிறது உரி இயற் சொல். சரிங்களா? இதுதான் இயற் சொல்.